ஆறாம் ஆண்டு மாணவர்களுக்கு வணக்கம். அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? சரி, இன்று நாம் ஒரு புது தலைப்பில் இணைந்திருக்கின்றோம். தலைப்பு வந்து காலமும் நேரமும். இந்த காலமும் நேரமும் என்ற தலைப்பில் வந்து நாம் 12 மணி நேர முறைமை மற்றும் 24 மணி நேர முறைமை ஆகிய அந்த 2 நேர முறைமைக்குள்ள வித்தியாசங்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். சரி, தொடர்ந்து நாம் பாடத்தை பார்ப்போம். மாணவர்களே, தொடர்ந்து நாம் 12 மணி நேர முறைமை என்னவென்று பார்ப்போம். நீங்கள் 5ஆம் ஆண்டிலேயே இதை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். உங்களுக்கு அந்த பட்டறிவு கொஞ்சமாவது இதை பற்றி தெரியும், சரிங்களா? அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்கள் 6ஆம் ஆண்டிலையும் படிக்கிறீங்க. சரி, இந்த 12 மணி நேர முறைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஎம் பிஎம் என்ற அந்த 2 ஆங்கில சொற்கள் மிக முக்கியம். ஏஎம் என்பது என்டே மெரிடியன் என்ற சொல்லின் சுருக்கம். பிஎம் என்பது போஸ்ட் மேரிடியம். இது இரண்டுமே வந்து லத்தீன், ஆங்கில மொழி சொல் அல்ல, லத்தீன் மொழி சொல். சரி, அது சுருக்கத்தை தான் நாம் 12 மணி நேர முறைமையில் பயன்படுத்துவோம். சரி, ஏஎம் என்பது நள்ளிரவு 12 மணி. நள்ளிரவு என்றால் ராத்திரி, சரிங்களா? 12 மணிலிருந்து காலை 11:59 மணி வரைக்கும் நாம் ஏஎம் என்று சொல்வோம். பிறகு மத்தியானம் உச்சி வெயில் அந்த 12 மணியிலிருந்து இரவு 11:59 வரைக்கும் பிஎம் என்று சொல்வோம். இப்பொழுது இந்த 12 மணி நேர முறைமையில் உதாரணத்துக்கு ஆசிரியர் சொல்கிறேன், 3 AM அப்படி என்றால் அது மதியமா அல்லது காலையா? உங்களுக்கு அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வேண்டும், சரிங்களா? 3 AM என்பது அதிகாலை, அதிகாலை 3 மணி. 8 AM, 8 AM என்றால் காலை 8 மணி. இதே 8 PM என்றால் இரவு 8 மணி. இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வேண்டும். 12 மணி நேர முறைமையில் சொல்வதை பற்றி இன்னும் நாம் அதிகமாக அடுத்தடுத்து பார்ப்போம். மாணவர்களே, இது வந்து 24 மணி நேர முறைமை. நீங்கள் யோசிக்கலாம், என்ன டீச்சர், முதல் வந்து ஒரு எண்கள் போட்டிருக்கீங்க, அது எப்பவுமே நம்ம கடிகாரத்தில் பார்க்குறது, பிறகு நடுவில் வந்து 13, 14 அப்படி கொடுத்துருக்குறீங்களே அப்படின்ட்டு. சரி, இதில் வந்து இந்த 24 மணி நேர முறைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎம் பிஎம் பயன்படுத்த மாட்டாங்க, சரிங்களா? நள்ளிரவு 12 மணியிலிருந்து காலை 11:59 அந்த நீல கலர், நீல வர்ணம் போட்டப்பட்ட அந்த எண்கள் மற்றும் அது சுற்றியுள்ள அந்த வளையத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நள்ளிரவிலிருந்து காலை 11:59 வரைக்கும் வந்து நாம் அந்த எண்களை நாம் பயன்படுத்துவோம், சரிங்களா? நடுவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 12, அதாவது மதியம் 12, உச்சி வெயில் இருக்குல்ல அடிக்குதுல, ஓகே, அந்த நேரத்திலிருந்து இரவு 11:59 வரைக்கும் நாம் 12, 13, 14 என்று சொல்ல ஆரம்பிப்போம். உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன், இப்போ மணி 13:55, 13:55 நடிச்ச 13:55 அப்படி நீங்கள் கேட்கலாம். சரி, 13:55 என்பது பார்த்தீங்கன்னா மணி மதியம் 1:55 சமம், சரிங்களா? ஆனால் நீங்கள் 1:55 சொல்லும் பொழுது நாம் மதியம் என்று நம் சொற்களை பயன்படுத்த வேண்டும் அல்லது பிஎம் என்று பயன்படுத்த வேண்டும் அப்படி சொன்னால் தான் தெரியும். ஏன்னா 1 பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே நம்ம 1 மணி இருக்குது, மதியத்துலேயும் 1 மணி இருக்கிறது. ஆனால் 13 என்று நாம் சொல்லும் பொழுது அது கட்டாயமாக மதியம் மட்டும்தான். ஓகே, இன்னொரு உதாரணம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடிகாரத்தை நீங்கள் பார்த்துக்கொண்டே நீங்கள் அதை நீங்கள் இது பண்ணலாம். சரி, 18:30. சரி, அது அப்படின்னா என்ன நேரம் அது? மாலை மணி 6:30. இப்போ நீங்கள் 6:30 என்று சொன்னால் மாலையா காலையா அது சொல்லி ஆகணும், ஆமாம் தானே? ஆனால் 18:30 என்று நாம் சொன்னோம் என்றால் நாம் மாலை காலை என்று சொல்ல தேவையில்லை, 18 நாளே தெரிஞ்சுக்கிட்டு தான் அது வந்து மாலை நேரம்.
சரி நீங்க கேட்கலாம், டீச்சர் இந்த மாதிரியான கடி அந்த மணி நேரத்தை 24 மணி நேரம் முறைமையை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்று நீங்க பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, இராணுவத்தில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையிலையும் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து துல்லியமாக நேரத்தை கணக்கிடுது. சரிங்களா, துல்லியமான நேரத்தை கணக்கிடுதல் சரியாக நேரத்தை ஒரு பயன்படுத்தும் முறை என்று கூட நாம் சொல்லலாம். உங்களுடைய பாடப்புத்தகத்தில் மிக சிறந்த உதாரணங்களை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, உங்களுடைய பாடப்புத்தகம் பக்கம் 85, அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது பக்கம் 85, சரி பக்கம் 85 வந்து 24 மணி நேரத்தை கணக்கிடும் முறையை அவர்கள் ஒரு நேர்கோட்டில் வரைந்து விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். சரி, மேலே வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த சுழியத்திலிருந்து 24 போட்டிருக்கிறாங்க. ஓகே, மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுழியத்திலேருந்து 12, பிறகு 12 மீண்டும் 1, 2, 3, அதாவது முதல் பாதி நாள், இரண்டாவது பாதி நாள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட நாளோட கணக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவு 12 மணிலேருந்து தொடங்குகிறது. சரிங்களா, அப்போ இரவு 12 மணிலிருந்து 11:59 வரைக்கும் முதல் பாதி நாள், பிறகு 12 மதியம் 12 இரவு 11:59 வரைக்கும் இரண்டாவது பாதி நாள், அதன் பிறகு 12 மணி இரவு 12 மணி ஆச்சுன்னா அடுத்த நாள் தொடங்க ஆரம்பித்து விடும். சரி, அதை வந்து 24 மணி நேரத்தில் எப்படி கூறுவது என்பதை அவர்கள் அந்த நேர்கோட்டில் வரைந்து காட்டியிருக்கிறாங்க. இரண்டாவது பாதி நாள் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 13, 14, 15 என்று அந்த மணி நேரத்தில் நாம் கணக்கீடு செய்வோம். சரி, இதுதான் ஆசிரியர் எதிர்பார்த்த ஒரு குறிப்பு. சரி, 12 மணி நேரம், 24 மணி நேரம், காலை மணி 1, அதை வந்து 24 மணி நேரத்தில் எப்படி எழுத வேண்டும் என்று அங்கே போட்டிருக்காங்க. மணி சுழியம் 1, சுழியம் சுழியம். சரிங்களா, சுழியம் 1, சுழியம் சுழியம். அடுத்ததாக பார்ப்போம், காலை மணி 2, மணி சுழியம் 2, சுழியம் சுழியம். சரி, நீங்கள் வந்து எழுதும் பொழுது 24 மணி நேரத்தில் வந்து நீங்கள் எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அந்த 4 இலக்க எண் இருக்க வேண்டும். 12 மணி நேரத்துக்கு வந்து அது தேவையில்லை. அதே போல் வந்து 12 மணி நேரம் நீங்கள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா காலை மாலை என்று நீங்கள் குறிப்பிட வேண்டும், அல்லது ஏஎம் பிஎம் என்று குறிப்பிட வேண்டும். 24 மணி நேரத்தில் நீங்கள் அதை குறிப்பிட தேவையில்லை. சரி, நீங்கள் இந்த குறிப்பை சரியாக வாசித்த பிறகு அந்த பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். பயிற்சி 6.1, இப்போ காலை மணி 7 எப்படி எழுதுவாங்க 24 மணி நேரத்தில், அதை எழுதுன அந்த 6 கேள்விகளையும் நீங்கள் உங்கள் பயிற்சி புத்தகத்தில் செய்ய வேண்டும். அதற்கு முன்பதாக நீங்கள் அந்த குறிப்பை நன்றாக வாசித்தீர்கள் என்றால் நீங்கள் அந்த பயிற்சியை சிறப்பாக செய்ய முடியும். சரி, அடுத்ததாக பக்கம் 86 வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்பிஎம், நான் ஏற்கனவே சொன்னேன் ஏஎம்பிஎம் என்றால் என்னவென்று. சரி, மற்றும் 24 மணி நேரத்தில் நேரத்தை எழுதும் முறைமையை அறிதல். சரி, அங்கே வந்து கடிகாரத்தில் பார்த்திங்கன்னா காலை மணி 3 என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பில் வந்து போட்டாங்க ஒரு வரிசை ஏஎம் கீழே வந்து 3 கடிகாரங்கள் இருக்கின்றன, அதுக்குள்ளே நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்தில் வந்து பார்க்கும் பொழுது பிஎம், அதுக்குள்ளே நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். சரி, ஏஎம் என்று நாம் பார்த்தோம்னால் அது காலை, அதிகாலை நேரம் அல்லது காலை நேரம். அதிகாலை என்றால் 1 மணிக்கு பிற்பாடு, இரவு 12:00 பிற்பாடு 1 மணி 2 மணி, அதெல்லாம் அதிகாலை தான். 6 மணிக்கு மேலே நம்ம காலை என்று நம்ம சொல்லலாம். அதே போல் பிஎம் மாலை அல்லது இரவு. சரி, இப்போ ஏஎம் கீழே அது இருக்கிறனால நீங்கள் அதை ஏஎம்னு பார்த்துட்டிங்களா, அப்போ அது காலை மணி 3. அது எப்படி எழுதலாம், 3 ஏஎம்.
எப்படி எழுதுவது, எத்தனை புள்ளிகள் பாருங்கள், புள்ளிகள் வந்து ஒரு புள்ளி தான் அவங்க போட்டிருக்காங்க, சில பேர் வந்து ரெண்டு புள்ளிகள் சரிங்களா, அரை புள்ளி சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் போடுவாங்க, அதெல்லாம் தவறு. மூன்று ஏஎம். அதே போல் கீழே வந்து பார்த்திங்கன்னா மணி சுழியம் மூன்று சுழியம் சுழியம் சரிங்களா. ஓகே, பிஎம்க்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். அதே ஆறு மணி மாலை மணி மூன்று மூன்று பிஎம், ஆனால் எழுதும் பொழுது 24 மணி நேரத்தில் எழுதும் பொழுது அங்கே ஒரு வித்தியாசம் வருகின்றது. எப்படி வருகிறது? 15 சுழியம் சுழியம், புரியுதுங்களா? சரி, இப்பொழுது கீழே வந்து அந்த பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். காலை மணி 11, அதை எப்படி ஏஎம் போட்டு எழுதுகிறதோ, பிறகு 24 மணி முறையில் நீங்கள் எப்படி எழுதலாம் என்பதையும் யோசிக்க வேண்டும். மாணவர்களே, நம் பாடத்தின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். 12 மணி நேர முறைமை மற்றும் 24 மணி நேர முறைமை, அந்த இரண்டு முறைகளின் வித்தியாசத்தை நாம் இன்று பார்த்தோம். சரி, நீங்கள் உங்களுக்கு நான் ஆசிரியர் பாடம் கொடுத்துள்ளேன், அந்த பாடம் நீங்கள் செய்து டெலிகிராம் தொலைவரி குழுவிற்கு அனுப்பிவிடுங்கள். மீண்டும் நாளை உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.